Hi students, welcome to SC Mathematics. Today நம்ம 7th standardல term 2 அல்ல chapter 1ல exercise 1.2ல 4th sum பார்க்க போறோம். Write each of the following as decimal numbers. So இங்க கொடுத்திருக்கிற அஞ்சு சப்டிவிஷனையும் decimal numbersல மாத்தணும். So நல்லா கவனிங்க, first 1s இருக்கு, 10s இருக்கு, இந்த பக்கம் 10th இருக்கு, 100 இருக்கு, 1000 இருக்கு, எல்லாமே இருக்குன்றதுனால first நம்ம என்ன பண்ணணும், இந்த 20யும் 1யும் ஆட் பண்ணிக்கணும், 21. So, இது ரெண்டுத்தையும் first add பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் point வச்சுக்குங்க, 10, 100, 1000 எல்லாத்துலயுமே வேல்யூ இருக்கு. So, 237 இதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்கேயும் 10 இருக்கு, 100 இருக்கு, 1000 இருக்கு. So, நியூமெரிக்கல் வேல்யூ வெறும் 3 தான், அப்ப 3 அப்படியே போட்டுட்டு பாயிண்ட் வச்சுக்கோங்க, 845. ஓகே, இங்கேயும் பார்த்தீங்கன்னா 10 இருக்கு, 100 இருக்கு, 1000 இருக்கு. ஸோ நியூமெரிக்கல் வேல்யூ வெறும் 6 பாயிண்ட். இதில் பார்த்தீங்கன்னா 009. ஸோ மேலே இருக்கக்கூடிய அந்த சிங்கிள் டிஜிட் அப்படியே சேர்த்து எழுதுனா போதும். இங்கே 956. ஸோ இதை மூணுத்தையும் ஆட் பண்ணுங்க, 950 ஆட் பண்ணால் 950, 950 கூட 6 ஆட் பண்ணால் 956 பாயிண்ட் வச்சாச்சு. கீழே 10 இல்லை, 10 இல்லைன்னா என்ன அர்த்தம், 0ன்னு அர்த்தம். அப்போ 10, 0, 100 வந்து 3, 10th 0, 100th வந்து 3. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் வேல்யூ எதுவுமே இல்லை, அப்போ நம்மளே 0 பாயிண்ட் வச்சுக்க வேண்டியதுதான். இப்போ 10 இருக்கு, 100 இருக்கு, 1000 இருக்கு, மேலே வந்து 631. ஓகே, புரிஞ்சுதா? ஸோ ஹோல் நம்பர்ஸாக நம்பர்ஸாக கொடுத்துருக்குற இந்த இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். இந்த பைல கொடுத்துருக்கிறது 10th 100,000 இருக்கான்னு செக் பண்ணிட்டு போடுங்க, எது இல்லையோ இல்லாத இடத்துல 0 போட்டு போடுங்க, அப்பதான் உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டா இருக்கும். என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும். நடு நடுவில் நான் சொல்லக்கூடிய டிப்ஸும் உங்களுக்கு ஈஸியா அப்சர்வ் ஆகும். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம என் வீடியோ பாக்குறவங்க எல்லாம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நோட்டிபிகேஷன்லாம் உங்களுக்கு நான் போடுற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இந்த சம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.